இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒயில் லூப். ஸோ ஒயில் லூப்ன்றது எந்த சினாரியோல யூஸ் ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து எதுல நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன், எதுல வந்து முடிக்க போறேன்னு தெரியாத பட்சத்துல தான் ஒயில் லூப் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா ஒயில் லூப்ல வந்து இதுக்கு முன்னாடி ஃபார் லூப்ல என்ன பண்ணியிருப்போம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எக்ஸ்பிரஷன் பாஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருப்பேன், அதை வந்து கண்டிஷன் செக் பண்ணும், செக் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், திரும்ப இன்கிரிமெண்ட் ஆகும், கரெக்டா. பட் ஒயில் லூப்போட ஃப்ளோ பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கண்டிஷன் கொடுப்பேன். இனிஷியலைஸ் இதுல வந்து ஃபார் லூப்ல வந்து மூணுமே ஒரே இடத்துல கொடுப்போம், இனிஷியலைஸ் கண்டிஷன் கவுண்டர்ல ஒரே இடத்துல கொடுப்போம். பட் ஒயில் லூப்ல எப்படின்னா, இனிஷியலைஸ் வந்து நான் வெளியே தனியாக ஒரு வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணும். டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் ஒயில் லூப்ல பாத்தீங்க அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கண்டிஷன் தான் செக் பண்ணும். கண்டிஷன் செக் பண்ணிட்டு அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ஸ்டேட்மெண்ட்குள்ள போகும். ஸ்டேட்மெண்ட் குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் குள்ள தான் நான் அந்த கவுண்டரே கொடுப்பேன். அந்த ஃபார் லூப்ல பாத்தீங்கன்னா, அந்த பேரண்டிஸ்குள்ளே நம்ம வந்து கண்டிஷனும் கொடுத்துருவோம், கவுண்டரும் அப்டேட்டரும் கொடுத்துருவோம், கரெக்டா. பட் ஒயில் லூப்ல பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அங்கதான் வந்து நான் கவுண்டரே கொடுப்பேன், திரும்ப அந்த கவுண்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், திரும்ப அந்த கண்டிஷன் செக் பண்ணும், திரும்ப வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் எப்போ வந்து ஃபால்ஸ் ஆகுது, அப்போ எனக்கு என்ன ஆகும், அந்த லூப் வந்து டெர்மினேட் ஆகும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஒயில் லூப் இதோட சிண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சேம் ஃபார்ம் மாதிரியே தான் வந்து ஒயில்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஒயில் இதுக்குள்ளே நான் கண்டிஷன் மட்டும் தான் கொடுப்பேன். கண்டிஷன் அந்த பர்டிகுலர் ஒயில்ன்ற பிளாக்குள்ளே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம், கவுண்டரே நான் கொடுப்பேன். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ஒரு கவுண்டர் இருக்கும். இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபாரில் வந்து அந்த பேரண்டிஸ்குள்ளே நான் இனிஷியலைஸ் பண்ணியிருப்பேன்ல, பட் இதில் அந்த ஒயில் புக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுவோம், தனியாக வந்து இனிஷியலைசேஷன். ஃபார் லூப்பில் பண்ணதே இப்போ ஒயில் லூப்பில் பண்ணிடலாமா? ஒரு எக்ஸாம்பிள், ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து ரிவர்ஸில் ப்ரிண்ட் ஆகணும், 10லேருந்து 9 வரைக்கும் எனக்கு ப்ரிண்ட் ஆகணும். அது எப்படின்னு பார்த்துடலாமா? ஓ, ஒயில் லூப்பில் பார்த்தீங்கன்னா, ஒயில் லூப்புக்கு முன்னாடி ஒரு வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணிடுறேன், எனக்கு வந்து 10லேருந்து 1 வரைக்கும் ப்ரிண்ட் ஆகணும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகிறது எதில், 10லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதில் வந்து வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுறேன், 10ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். இப்போது கொடுக்குற கண்டிஷன் வந்து கண்டிப்பாக என்னது, 0க்கு கிரேட்டர் தனாக இருக்கணும், கிரேட்டர் தனார் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஏன்னா 10லேருந்து ரிவர்ஸில் போக போகுது, அப்போது இங்கே பாஸ் பண்ணுற வேல்யூ வந்து சின்னதாக இருக்கணும், நான் கம்பேர் பண்ணுற வேல்யூ வந்து எனக்கு என்னது பெருசாக இருக்கணும். ஸோ இந்த வேல்யூவை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணிவிட்டு இப்போது எனக்கு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருவேன், அந்த பிளாக் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே லாகில் அந்த வேல்யூவை நான் ப்ரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? வேல்யூ ப்ரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல நான் ப்ரிண்ட் பண்ண, இன்கேஸ் நான் ப்ரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லூப் வந்து நான் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வந்து டெர்மினேட் ஆகணும். இங்கே வந்து நான் ஃபால்ஸ் ஆகிற மாதிரி கொடுக்கவே இல்லை, இன்கேஸ் நான் ரன் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இன்ஃபைனைட்டாக வந்து லூப் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ லெட் 10 வந்து இப்போ இந்த இங்கே நான் கண்டிஷன் செக் பண்ண போகிறேன் அப்படின்னா, 10 greater than or equal to 1 இருக்கும்போது கண்டிஷன் ட்ரூ ஆகுமா, ட்ரூ ஆச்சு அப்படின்னா இது ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இடத்துல வந்து நான் இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, திரும்ப வந்து இது ப்ரிண்ட் ஆகுமா, திரும்ப ப்ரிண்ட் ஆச்சு அப்படின்னா திரும்ப எனக்கு வந்து என்ன ஆகும், திரும்ப மேலே போகும், வேல்யூ வந்து 10 இருக்கும், திரும்ப கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 1 இருக்கும். இந்த லூப் வந்து ஐடேட் ஆகிட்டே இருக்கும், இன்ஃபினைட்டாக வந்து போயிட்டே இருக்கும். இது இங்கே ஸ்டாப் ஆகிறதுக்கு, ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டே நான் கொடுக்கவே இல்லை. ஸோ அதுக்காக தான் வந்து என்ன பண்ணலான்னா, ஒயில் லூப்புக்குள்ளே ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வேல்யூ வந்து நான் வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் இல்லை டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ வேல்யூ நான் ரிவர்ஸில் ப்ரிண்ட் பண்ணல, அதுக்கு மைனஸ் மைனஸ் நான் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ண அப்படின்னா 10லேருந்து 1 வரைக்கும் ப்ரிண்ட் ஆகிருக்கா. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, வேல்யூ வந்து 10 இருக்கும், அந்த ஒயில் லூப்புக்குள்ள வரும்போது கண்டிஷன் செக் பண்ணும், 10 greater than or equal to 1 வரும்போது எனக்கு என்ன ஆகும், ட்ரூ ஆகும். ட்ரூ ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ வந்து என்ன பண்ணுறேன், 1 வந்து டிக்ரீஸ் பண்ண சொல்கிறேன். டிக்ரீஸ் பண்ண அப்படின்னா இந்த வேல்யூ வந்து என்ன ஆகும், 10லேருந்து 9 மாறிடுமா, 9 மாறும். ஸோ 9 greater than or equal to 1 வரும், கண்டிஷன் ட்ரூ. ட்ரூ ஆகும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், திரும்ப வந்து 1 மைனஸ் ஆகும், 1 மைனஸ் ஆகும்போது 8 ஆகும். அதே மாதிரி 1 வரும், 1 வரும்போது 1 greater than or equal to 1 வரும்போது ட்ரூவா, கண்டிஷன் ட்ரூவாகும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், 1 ப்ரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப வேல்யூ வந்து 1 மைனஸ் ஆகுமா, 0 ஆகும். இந்த வேல்யூ வந்து 1லேருந்து 0 கன்வெர்ட் ஆகுமா, 0 மாறும்போது 0 greater than or equal to வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸா, ஃபால்ஸ் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும், இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆகும். இதுவும் ஃபார் லூப் மாதிரி தான். பட் எனக்கு ஒயில் லூப் வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து எதில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எதில் முடிய போகுதுன்னு தெரியாத பட்சத்தில் தான் வந்து யூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து, லெட் ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுப்போமே, நம்பர் வந்து 1, 2, 3, 4. இப்போ இந்த சினாரியோ எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஐட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும்போது ஒயில் லூப்பில்
இந்த எவ்வளோ என்ன டிஜிட் கொடுத்துருக்கோம் அது எல்லாமே ஆட் பண்ணி எனக்கு என்ன ஆகணும் ப்ரிண்ட் ஆகணும். 1 + 2 + 3 + 4 நான் என்ன வேல்யூ கொடுக்குறேன்னா அந்த வேல்யூ எல்லாமே வந்து அந்த டிஜிட் எல்லாம் ஒவ்வொரு டிஜிட்டை ஆட் பண்ணி கடைசியிலேருந்து சம் ஆஃப் வேல்யூவாக கொடுக்கணும். ஓகே, சம் ஆஃப் டிஜிட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ 4 + 3 = 7, 7 + 2 = 9, 9 + 1 = 10. ஃபைனலாக அவுட் வந்து 10 வரணும். இப்போ இதில் என்ன எதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதில் என் பண்ண போகிறேன்னு தெரியாது இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட் இனிஷியல் என்ன பண்ணலாம், வைல் டிக்ளேர் பண்ணிவிட்டு இங்கே கொடுக்குற வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0 இருக்கணும். எப்போ எனக்கு 0 வருதோ அப்போ வந்து டெர்மினேட் ஆகணும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுறேன் இந்த நம்முன்ற வேல்யூவை கிரேட்டர் தென் 0 நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, 0 வரும்போது எனக்கு டெர்மினேட் ஆகணும். இங்கே என்ன பண்ண போகிறேன்னா சம் பண்ண போகிறோம், கரெக்டாக சம் பண்ணி ஒரு வேல்யூ வரப்போகுது. ஸோ அதனால் இதுக்கு தனி இந்த வேல்யூ வந்து சம் ஆகிறதுக்கு எனக்கு தனியாக வேறு ஒரு வேரியபிள் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம், லெட் சம்முக்குன்னு சொல்லிட்டு ஒரு நான் வேல்யூ வச்சுக்கிறேன், வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் எனக்கு என்ன ஆகணும், ஒவ்வொரு டிஜிட்டும் ஆட் ஆகணும் கரெக்டாக. ஸோ ஆட் ஆகணுன்ற பட்சத்தில் எனக்கு ஒவ்வொரு டிஜிட்டும் நான் தனியாக எடுக்கணும் கரெக்டாக. தனியாக எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், லெட் லாஸ்ட்டுன்னு ஒரு வேரியபிள். எனக்கு இந்த ஒரு ஒவ்வொரு வேரியபிளும் தனியாக எடுத்தால் மட்டும்தான் என்னால் ஆட் பண்ண முடியும். தனியாக எடுக்கணும், ஒவ்வொரு ஐட்ரேஷனும் இந்த ஒரு லாஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் கரெக்டாக. அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு எலமெண்ட் மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலான்னா நம் மாடியுலஸ் 10. இந்த கொடுத்துருக்க இன்புட் நம்மள ஒரு வேல்யூ வாங்கியிருக்கல்ல, ஸோ இந்த நம்ம கிடைக்கிற வேல்யூவில் வந்து மாடியுலஸ் 10 கொடுத்த அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும், லாஸ்ட்டுன்ற இந்த எலமெண்ட் கிடச்சிரும். எப்படி கிடைக்குதுன்னா நம் மாடுலஸ் 10. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஐட்ரேஷன் 1, 2, 3, 4 இருக்குது அப்படின்னா மாடுலஸ் 10 கொடுத்த அப்படின்னா இந்த மாடுலஸ்ன்றது என்னது எப்பவுமே எனக்கு ரிமைண்டர் கொடுக்கும் கரெக்டாக. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து 123 × 10 கொடுத்த அப்படின்னா 1, 2, 3, 0 கிடைக்குமா, அப்போ ரிமைண்டர் வந்து எனக்கு 4 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ இந்த 4ன்ற வேலை தான் எனக்கு என்ன ஆகும், இந்த லாஸ்ட்டில் வந்து எனக்கு ஸ்டோர் ஆகும். இப்போது எக்ஸாம்பிள் இப்போ லாகில் கிடைக்கிற நம் வேல்யூ வந்து மாடுலஸ் 10 கொடுத்தா அப்படின்னா இப்போ இதை நான் வந்து ஸ்டாப் ஜஸ்ட் இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இதை புரிய வைக்கிறதுக்காக நம் மாடுலஸ் 10 கொடுத்தோன்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து எனக்கு 4 கிடைக்குதா, இந்த லாஸ்ட் இந்த வேல்யூ மட்டும் நான் என்ன பண்ணுறேன் ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணியாச்சா. இப்போது டிஜிட் கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணும், இந்த இதிலேருந்து எனக்கு இந்த லாஸ்ட் இந்த எலமெண்ட்டை எனக்கு என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ஒவ்வொரு ஐட்ரேஷனில் வந்து எனக்கு இந்த லாஸ்ட் டிஜிட் கிடைக்கணும், டிஜிட் கிடைக்க போது அதுலேருந்து என்ன பண்ண திரும்ப ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த பர்டிகுலர் 4 டிஜிட்லேருந்து 3 டிஜிட்டாக நான் மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம், திரும்ப ரீஅசைன் பண்ணலாம், நம் ஈக்குவல் டு நம் டிவைடட் பை 10. ஸோ நம் டிவைடட் பை 10 கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், கோஷன் மட்டும் கிடைக்குமா. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா இங்கே மாடுலஸ்லேயே என்ன சொன்னேன், 123 × 10 × 10 வரும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 1, 2, 3, 0 கிடைக்குமா. அப்போது இந்த 1, 2, 3ன்றது தான் எனக்கு என்னது கோஷன்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா திரும்ப நான் வந்து கன்சோல்டாட் லாகில் நம் டிவைட் பை 10 நான் கொடுக்குறேன். நம் டிவைட் பை 10 கொடுத்த அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன், ஆன் பண்ணிவிட்டு நம் டிவைட் பை 10 கொடுத்த அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 1, 2, 3, 4 கிடைக்குதா. எனக்கு இந்த டெசிமல் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபைனல் டிஜிட் வந்து போயிடுமா. ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம் பை 2 கொடுத்தோம்னா 123.4 வரும். எனக்கு அந்த 0.4 மட்டும் நான் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது, பார்ஸ் இன்ட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூலேருந்து டெசிமலை மட்டும் ரிமூவ் பண்ணும். ஓகேவா, ஃபஸ்ட் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பார்ஸ் இன்ட் நான் கொடுக்குறேன், பார்ஸ் இன்ட் ஆஃப் நம் பை 2 கொடுத்தா அப்படின்னா ரன் பண்ணுறேன். இப்போ 1, 2, 3ன்னு கிடைக்குதா. சேம் இதே தான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இந்த ஒயில் லூப்க்குள்ள நான் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆச்சு, நம்மோட வேல்யூ திரும்ப வந்து இந்த லாஸ்ட் வேல்யூ கிடச்சோடனே இந்த ஃபைனல் டிஜிட் வந்து இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு. அடுத்து என்ன ஸ்டெப்பு, இது வந்து நான் ஆட் பண்ணணும் கரெக்டாக சம் கூட. அப்போது சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் லாஸ்ட், இந்த லாஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அது வந்து எனக்கு என்ன பண்ணுவோம், சம் பண்ண போகிறேன். இப்போ ஃபைனலாக எனக்கு என்ன அது முடிஞ்சு, இந்த ப்ராசஸ் முடிஞ்சுதா. ஸோ ஃபைனலாக வந்து கன்சோல் டாட் லாகில்
சம்ன்ற வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து 10 வேல்யூ கிடச்சிருச்சா. ஸோ இப்போ இது வந்து டீகோட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4 இருக்குமா? ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் 1, 2, 3, 4 இருக்கும். அந்த லூப்குள்ளே வரும்போது கண்டிஷன் செக் பண்ணுவோம், 1, 2, 3, 4 வந்து கிரேட்டர் தென் 0, ஸோ ட்ரூவாக இருக்கும். இங்கே வரும்போது லாஸ்ட்ன்ற வேரியபிளுக்கு எனக்கு எனக்கு என்ன கிடைக்கும், 4 வேல்யூ கிடச்சிரும், 4 வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி இந்த இந்த இதுக்கு வரும்போது திரும்ப நம்மோட வேலைக்கு என்னவாக மாறும் அப்படின்னா கோஷன் மட்டும் கிடைக்குமா, ஜஸ்ட் இந்த இந்த டிஜிட்டை நான் லாஸ்ட்டாக இருக்க டிஜிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே எனக்கு என்ன கிடைக்கும், 1, 2, 3 கிடைக்கும். நம்ம லாஸ்ட்டோட வேல்யூ 4, நம்மோட வேலை எனக்கு என்னவாக ரீஅசைன் ஆகும் அப்படின்னா 1, 2, 3 ரீஅசைன் ஆகும். அடுத்து அந்த பிளாக்லேயே அந்த ஃபஸ்ட் ஹைட்ரேஷனில் எனக்கு என்ன ஆகும், சம்மோட வேல்யூ 0 இருந்து லாஸ்ட் வேல்யூ இப்போ இந்த இடத்துல 4 இருக்கா, சம்மோட வேல்யூ என்ன மாறிடும், எனக்கு 4 மாறிடும், சம் ஈக்குவல் டு 4. இப்போது இந்த ஹைட்ரேஷன் முடியும் போது நம்மோட வேல்யூ 1, 2, 3, சம்மோட வேல்யூ 4, 1, 2, 3 இங்கே பார்த்தா 4 மாறிடும். ஓகேவா? அடுத்த ஐட்ரேஷனில் வந்து நம்மோட வேலை இப்போ என்னது, 1, 2, 3 இங்கே வரும்போது நம்மோட வேலை 1, 2, 3 இருக்கும். ஐட்ரேஷனுக்குள்ளே போகும் இந்த கண்டிஷன் வந்து என்னாகும், 1, 2, 3, 1, 23 வந்து கிரேட்டர் தென் 0, ஸோ ட்ரூ தான். இங்கே உள்ளே வரும்போது லாஸ்ட்டில் இப்போ நமக்கு தான் நான் வந்து மாடுலஸ் 10 கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்மள 1, 2, 3 மாடுலஸ் 10னா லாஸ்ட் 10க்கு என்ன கிடைக்கும், லாஸ்ட் வேல்யூ வந்து 3 கிடைக்கும், 3 கிடைக்கும். அதே மாதிரி டிவைட் பை 10 பண்ணும்போது கோஷன் கிடைக்குமா, 2 கோஷன் கிடைக்கும்போது 1, 2 கிடைக்கும். சம் பண்ணும்போது இப்போது சம்மோட வேலை என்னது 4. ஸோ அப்போது 4 ப்ளஸ் லாஸ்ட் வேலை என்னது இப்போது இந்த ஐட்ரேஷனில் 3. அப்போ 4 + 3 வரும்போது இது வந்து என்ன ஆகிடும், இங்கே வந்து 7 கிடச்சிடும், சம் ஈக்குவல் டு 7. இதே மாதிரி தான் எனக்கு என்னாகும், 7 ஃபைனல் தான் 2 கிடைக்கும். 2 வரும்போது எனக்கு 7 + 2 9 வரும். கடைசி ஐட்ரேஷனில் வந்து நம்மோட வேல்யூ 1 இருக்கும், இங்கே வந்து 9 இருக்குமா, 9 இருக்கும். ஸோ இப்போ இந்த ஐட்ரேஷனுக்குள்ளே வரும்போது 1 வந்து கிரேட்டர் தென் 0, ஓகே ட்ரூ தான். ட்ரூ இங்கே வரும்போது லாஸ்ட் கொடுக்கும்போது நம்மோட வேல்யூ 1 இருக்குமா, நம்மோட வேல்யூ 1 இருக்கும், 1 modulus 2 வரும்போது எனக்கு இங்கே என்ன வந்து லாஸ்டோட வேல்யூ 1 கிடச்சிருமா, லாஸ்டோட வேல்யூ 1 ரிமைண்டர் வந்து 1 கிடச்சிரும். இங்கே வரும்போது எனக்கு என்னது 0.5 கிடைக்கும். ஸோ 0.5 கிடைக்கிறதுன்னு என்ன பண்ணுறேன், பாஸ் பண்ணியிருக்கேன்னா அப்போது எனக்கு 0 கிடச்சிரும். 0 கிடச்சதுக்கப்புறம் சம்பில் வந்து இப்போ 9 இருக்குமா, 9 ப்ளஸ் லாஸ்ட்டில் வந்து 1 இருக்கா, இது வந்து ஃபைனலாக எனக்கு என்ன மாறிடும், 10 மாறிடும். 10 மாறினதுக்கப்புறம் திரும்ப எனக்கு என்ன ஆகும், நம்மோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுமா. ஸோ ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னு என்ன ஆகும், இந்த லூப் வந்து டெர்மினேட் ஆகும். இந்த மாதிரி எனக்கு எதில் ஸ்டார்ட் ஆகுது எதில் வந்து எண்ட் ஆகுதுன்னு தெரியாத பட்சத்தில் வந்து எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒய் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஒய் லூப்லேயே பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒய் லூப் ஆக்சுவலாக வந்து நம்ம எப்போ ஸ்டார்ட் எப்போ என்னன்னு தெரியாதப்போ தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து எனக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கோ அப்போ மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே தானே? அது சின்ன எக்ஸாம்பிள்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணோம்ல, அதுலேயே வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணும்போது எல்லா கண்டிஷனுமே ட்ரூ ஆகும்போது மட்டும்தான் எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆகுது. இன்கேஸ் இந்த வேல்யூ வந்து நான் 0 ஆகிட்டேன்னு வச்சுப்போமே, 0 கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது. அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது இல்லை. ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் டூ வயில கொண்டு வந்தாங்க. டூவில் வந்து என்னதான் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகிடும், பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது கண்டிஷனே செக் பண்ணும். ஓகே, அதுக்காக தான் டூ வயல் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ வயல் கண்டினியூ பிரேக் பற்றி பார்க்கலாம்.